मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ् वाळि अरुळिच्चयल् वाळि ताळ्वादुमिल् पुरवर्दां वाळि एहळ्वारुमुय्य अवर्गळुरैत्तवैगळ्दां वाळि செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சிறுவில்லிபுத்தூரிலே அவதரித்தவளான ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு நோன்பு நோர்க்கின்ற பொழுது சிறுவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தோழியர்களையே அந்த திருவாய்ப்பாடி கோபிகைகளாக பாவித்து இந்த நோன்பு நோற்பதற்கு தலைப்பட்ட கோபிகைகள் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு செல்லுவது போல பாசுரங்களை அருளி செய்கிறாள். அதிலே ஒவ்வொரு கோபிகையும் எழுப்புகின்ற பொழுது உள்ளே சயனித்திருப்பவளுக்கு ஒரு பெருமை, அந்த அவளை விளிக்கின்ற ஒரு சொல்லிலே அவளுக்கு உண்டான ஒரு பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட கோபிகையே நீ எழுந்திருப்பாயாக, எங்களோடு சேர்ந்து நீயும் பகவன் நாமங்களை பாடுகின்ற இந்த நோன்பிலே நீ சேருவாயாக என்று அவளை எழுப்புவதாக பாசுரங்கள் செல்லுகின்றன. அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற பாசுரம் 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரத்திலே கூடிய ஓர் ஆயர் பெருமகன் அவனை சொல்லி அவனுடைய தங்கையே என்று இவனை எழுப்புகிறார்கள். இந்த இவளை எழுப்புகின்ற பொழுது நற்செல்வன் தங்காய் என்று எழுப்புகிறார். அந்த நற்செல்வன் எப்படிப்பட்டவன் என்பதைத்தான் இந்த 12வது பாசுரத்தினுடைய முன்னடிகளிலே மிகவும் அழகாக விவரிக்கிறாள் ஆண்டாள். கிழங்கட்டெருமை கண்ணை கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கம் நச்சல் வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி ரத்தினால் நெல்லிலங்கை கோவானை கத்தா மனத்தைக்கு நியானை பாடவும் நீ வாழ்கிறவாய் இணைத்தால் இழந்தினாய் இழந்த வேறுரக்கம் அனைத்தெல்லத்தால் மறைந்தேரோரம்பாவாய். ஒரு குறிப்பிட்ட இல்லத்திலே அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய எருமைகளையெல்லாம் கறக்க வேண்டும் அல்லவா, அதை கறக்க வேண்டிய காலத்திலே அப்படி அந்த இல்லத்திற்கு உரியவனான ஒரு ஆயன் அவன் அந்த பசுக்களை கறக்க அந்த எருமைகளை கறக்காமல் விட்டு விட்டானான். அவன் அப்படி கறக்காமல் விட்டுவிடவே அந்த எருமைகள் எல்லாம் கறக்க வேண்டிய சமயத்திலே பாலை கறக்கவில்லை என்பதனாலே முளைகடுத்து அவர்கள் தாங்களே தங்களுடைய முளை வழியே பாலை சொரிந்து விட்டனவா. இதைத்தான் இங்கே அடையாளமாக தெரிவிக்கிறாள். அது என்ன செய்தது அந்த எருமைகள் என்றால், தாங்கள் பாலை சொரிந்து விட்டபடியினாலே அப்படியே இல்லமெங்கும் பால் சேராக ஆகிவிட்டதா. அப்படிப்பட்ட இல்லத்திற்கு உரியவனான ஒரு கோபாலன் அவனுடைய தங்கையே என்று இந்த பாசுரத்திலே அந்த கோபிகையை அழைக்கிறார்கள். கனைத்து இளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோறாம். அந்த தாய் எருமையானது என்ன செய்தது, கனைத்து என்றால் குமுறுகின்றது, பாலை கறக்க வேண்டிய சமயத்திலே கறக்காதபடியினாலே அதற்கு முளைகடுத்து அதற்கு ஒரு வேதனை ஏற்பட்டது, ஆயினாலே அது கனைத்து குமுறுகின்றதாம். அதற்கு பிறகு என்ன செய்கிறது, இளங்கத்தெருமை கன்றை நினைத்து தன்னுடைய இளங்கத்தெருமையான கன்று அந்த கன்றை கொண்டு வந்து அவிழ்த்து விட வேண்டும், அதை ஊட்ட விட வேண்டும். ஆனால் அந்த கோபாலனோ அந்த காரியத்தை செய்யவே இல்லையாமவன். ஆகையினாலே இளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி அந்த கன்றை நினைத்து மனதிலே இரக்கம் கொண்டது, ஐயோ நம்முடைய கன்றுக்கு இது பால் கொடுக்க வேண்டிய சமயம் ஆயிற்று, ஆனால் அந்த கன்றை அவிழ்த்து விடுவார் இல்லையே என்று நினைத்து இறங்கி என்ன செய்தது என்றால், முளை வழியே நின்று பால் சோரான். தன்னுடைய முளை வழியே அது பாலை சொரிந்து விட்டதாம். அப்படி பாலை சொரிந்தபடியினாலே என்ன ஆயிற்று என்றால், நனைத்து இல்லம் சேராக்கும், அந்த இல்லமெல்லாம் அப்படியே சேராக அந்த பாலினாலே சேராக ஆகிவிட்டது. இது யாருடைய இல்லத்திலே என்றால், ஒரு நற்செல்வன் என்று ஒருத்தனை சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே என்று அவளை எழுப்புகிறாள். கீழ்ப்பாசுரத்திலே அதாவது 11வது பாசுரத்திலே திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஆயர்கள் அத்தனை பேரும் பாலை கறக்கிறார்கள் என்று சொன்னாள். அதாவது அவரவர்கள் தங்களுடைய பத்திற்குரிய கடமையாக அதை செய்கிறார்கள், கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்றார். ஆனால் இந்த பாசுரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கோபாலன் அவன் மட்டும் பாலை கறக்கவே இல்லை
என்று சொல்லுகிறாள். ஏன் அவன் கறக்கவில்லை என்பதை ஆண்டாளே காட்டுகின்றாள். நற்செல்வன் என்கிற சொல்லாலே, நற்செல்வன் என்றால் மிகுந்த செல்வம் படைத்தவன் என்பது போல். ஆஹ், அப்படி என்றால் நிறைய செல்வம் இருக்கிறபடியினாலே அவன் கறக்க வரவில்லையோ என்றால் அப்படி அன்று. இங்கே செல்வம் என்பது என்ன என்றால், கண்ணபிரானை ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் அவனுக்கு கூடவே இருந்து கொண்டு அவனுக்கு ஒரு தொண்டு செய்வதிருக்கிறதே, அதுதான் பெரிய செல்வம், கைங்கரியமாகிற செல்வம். அந்த செல்வத்தை உடையவன் தான் இந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய கோபாலன். அவன் எப்பொழுதும் கண்ணனுக்கே தொண்டு செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவனுக்கு என்ன ஆயிற்று என்றால், தன்னுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த எருமைகளை கறப்பதற்கு அவனுக்கு நேரமே கிடைக்கவில்லை. அது அந்த கணத்திலும் அவன் கண்ணபிரானை பிரிய மனமில்லாமல் அவன் கண்ணபிரானோடு கூடவே இருக்கிறானாம். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கின்றார், என்ன செய்ய எம்பெருமான், அந்த பசுமைக்க போகின்ற காலத்திலே சுருகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட என்று அவனுடைய தோழன்மார்கள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்த பொழுது ஒரே ஒரு கோபாலன் அவனுடைய தோளிலே கண்ணபிரான் கையை ஊன்றிக் கொண்டு வருகிறானாம். ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி என்று அப்படி கண்ணபிரானுக்கு மிகவும் நெருங்கி இருக்கிறானாம் ஒரு கோபாலன். அவனைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நற்செல்வன் என்று தெரிவிக்கிறாளாம். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கையே என்று அவர் என்ன பொருள் இதிலே காட்டப்படுகிறது என்றால், உன்னுடைய தமையனான அந்த கோபாலன் அவன் அந்த எருமைகளை நோக்கினாலன்றோ நீ எங்களை நோக்குவது. ஆனால் நீ ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய அண்ணனான அந்த நற்செல்வன் அவன் கண்ணபிரானுக்கு தொண்டு செய்கிறான் என்றால் அதே போல நீ எங்களுக்கு தொண்டு செய்பவளாக இருக்க வேண்டாமா? நீ அவனுடைய நற்செல்வனுடைய தங்கையாயிருந்தும் இப்படி எங்களை உதாசீனம் செய்யலாமா? நீ உள்ளே உறங்கி கிடக்கலாமா? நாங்கள் எவ்வளவு துன்புறுகிறோம் இங்கே பார் என்று மேலே தெரிவிக்கிறார்கள். பனித்தலைவீழ நின் வாசல் கடைபத்தி, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் தலையிலே பனி வந்து விழுகிறது. நாங்கள் உங்களுடைய வாசலுடைய கடை என்னால் அந்த வாசலில் இருக்கக்கூடிய தண்டியம் என்கிற ஒரு அதை பிடித்துக் கொண்டு நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நீ கதவை திறப்பா என்று பனித்தலைவீழாம். மிக அழகாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அதாவது இந்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலே அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார். மேலே பனிவள்ளம், கீழே பால் வள்ளம், நெஞ்சிலே மால் வள்ளம் என்கிறார். மால் என்றால் அன்பு, எங்களுக்கு அன்பு வெள்ளம். மூன்று வெள்ளத்திலே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். நீ உடனே கதவை திறந்து எங்களை வந்து நீ காட்சி கொடுப்பா, எங்களோடு நீ சேருவாயாக பிரார்த்திக்கிறார்களாம். இந்த வெளியிலே இருக்கிற கோபிகள் பனித்தலைவீழனின் வாசல் கடைபத்தி, நாங்கள் என்ன செய்கிறோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சத்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்வாய். அம்மா, கண்ணபிரான் என்பவன் யார் என்றால் அவன் பெண்களை படுகொலை அடிப்பதே அவன் காரியமாக இருப்பவன். பெண்களை என்றால் அவன் துன்புறுத்துவதே அவனுக்கு போதுபோக்கு. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அவனை பற்றி நாங்கள் பாடுகின்ற பொழுது நீ உறங்கிக் கிடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ராமபிரான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒரு பெண்ணுக்காக கடலை அடைத்து அணை கட்டி அங்கே போய் அரக்கனை அழித்து அவளை மீட்டுக் கொண்டு வந்து இத்தனை காரியங்கள் செய்தவன், உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்க யாப்புண்டு என்று இப்படி இருந்தவன் என்றோ ராமபிரான். அவன்தான் மனத்துக்கு இனியான். அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய். கண்ணனை பாடுகின்ற பொழுது நீ உறங்கி கிடந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு இனியான். கோபத்தினாலேயே அழித்து விட்டான். யாரை? அந்த தென்னிலங்கை கோமான் என்று தென்னிலங்கைக்கு தெற்கு திசையிலே உள்ளதான இலங்கை நகருக்கு அதிபதியாயிருந்த அந்த ராவணன் அவனை அழித்தவன். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானை பாடுகின்ற பொழுதும் பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால் எல்லாரும் ராமபிரானை போன்ற கணவன் தனக்கு வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுவார்களாம். அப்படி ஒருத்தன் அவனை பற்றி நாங்கள் பாடுகின்ற பொழுது நீ உறங்கி கிடக்கலாமா? தென்னிலங்கை கோமானை பாடவும் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தரவாய் என்று சொன்னார்களாம். அது அப்பொழுதும் அவள் உள்ளே இருந்து எழுந்தலை. உடனே சொல்லுகிறார்கள், இனித்தான் எழுந்திராய் இதன்ன பேர் உறக்கம். அம்மா, இனிமேலாவது எழுந்திரு, இது என்ன உறக்கம்? இப்படிப்பட்ட நீண்ட உறக்கத்தை நாங்கள் எங்குமே கண்டதில்லை. ஒருவேளை சினத்தினால் தென்னிலங்கை கோமான் என்று சொன்ன உடனே
தம்பி கும்பகரணனுடைய ஞாபகம் ஏற்கனவே ஒரு கோபிகைக்கு சொன்னாலே கும்பகரணனும் தோற்று என்ன, அதுபோல இங்கேயும் கூட ஈதன்ன பேருறக்கம் என்று சொல்லிவிட்டு அப்பொழுதும் அவள் எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது உள்ளே இருப்பவள் சொன்னாளாம், நான் ஒருத்தி மட்டும் பகவானை அறிந்து கொண்டால் போருமா, பகவானை அனுபவித்தால் போருமா, எல்லோரும் பகவானை அனுபவிப்பவர்களாக ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நான் எழுந்திருப்பேன் என்று உள்ளே இருப்பவள் சொன்னாளாம். உடனே வெளியிலே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, அம்மா அனைத்து இல்லத்தாரும் அறிந்து விட்டார்கள், பகவானை அனுபவிப்பதுதான் சிறந்தது என்று அறிந்து அனைத்து இல்லத்தாரும் எழுந்து வந்து விட்டார்கள், ஆகையினால் நீயும் எழுந்திருப்பாயாக என்று இந்த பாசுரத்திலே அந்த கோபிகையை எழுப்பினார்கள். இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே அற்புதமான ஒரு விஷயம் காட்டுகின்றார். அதாவது இந்த கோபிகையானவள் எப்படிப்பட்டவள் என்றால், எம்பெருமானாரைப் போலே ஒரு பெண் பிள்ளை என்று திருமந்திரத்தை தான் ஒருத்தர் மட்டும் அறிந்து கொண்டால் போதாது, எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு மிகவும் ரகசியமாக உபதேசித்த அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பல பேர் அறிய ஒரு சபையிலே ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் என்று தம்மை அண்டி வந்து யார் யார் ஆசையுடன் அந்த அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும் என்று முன்னமே கேட்டிருந்தார்களோ அவர்களை மட்டும் ஏகாந்தமாக திரட்டி அவர்களுக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை உபதேசித்தார் எம்பெருமானார். அவர் அனைத்தில்லத்தாரும் இந்த உயர்ந்த அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று நினைத்தவர். அவரை போன்றவர் இங்கே உள்ளே சயனித்திருக்கிற கோபிகை, ஆகையினாலேதான் அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இன்னும் அனுபவம் தொடர்கிறது, நாளை தினம் அனுபவிப்போம்.